நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு நாற்றங்கால்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு சீட்லிங் ட்ரேலருந்து நாற்றை எடுத்து எந்த தொட்டியில் வளர்க்க போகிறோமோ அப்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த நாற்றங்கால்களை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கப்புறமா இந்த நாற்றங்கால்களுக்கு அதுக்கு தேவையான இந்த சமயத்தில் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் உள்ள ஒரு ஃபர்டிலைசரை எப்படி தயாரித்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஆடித்திருவிழாக்கான வெற்றியாளர்களுக்கான விதை பொட்டலங்களை அனுப்பிச்சு வச்சாச்சு. சிலருக்கு வந்து பின்கோடு இல்லாமல் இருந்தது, ஃபோன் நம்பர் இல்லாமல் இருந்தது அவங்களையும் சிலருக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. சிலருக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் பின்கோடையும் ஃபோன் நம்பரையும் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே அனுப்பிச்சி வச்சிடறோம். வித்தின் 1 வீக் எல்லாருக்குமே வந்து விதை பொட்டலம் கிடச்சிரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஒரு நாற்றை வந்து நம்ம சீட்லிங் ட்ரேயில் இருந்து எழுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டன் க்ரோத் அப்படின்னா அப்படியே அதோடய வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும், வளரவே வளராது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருக்க மாட்டோம். அதுதான் காரணமாக இருக்கும். தாய் மண்ணும் இந்த மண்ணும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டன் க்ரோத் இருக்கும். லைட்டாக கீழே இருக்கிற வேரை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும், ஸ்டன் க்ரோத் வந்து ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னா நம்ம இந்த நேரத்தில் மாற்றி வைக்கிற நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்பை போட்டு மூடி வைக்கிறது, அப்படி இல்லாட்டினா வாட்டர் பாட்டிலை கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சொறி விடுறது, நாத்தங்களுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி சொல்லிக்கிறது. அது மாதிரி பண்ணவே கூடாது. அது மாதிரி பண்ணனும்னா கூட கொஞ்சம் தண்ணி உள்ளே போய் அப்படியே ஸ்டோர் ஆகி நின்றுக்கும், அந்த நாற்று வீணாக போயிருக்கணும். நிறைய தடவை அந்த தப்பு பண்ணி நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்னெயிலு ஸ்லக்ஸ் வராமல் இந்த நாற்றங்கால்களை பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஸ்டெம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து சாப்பிட்றோம். ஸோ உங்களுக்கு வீட்டில் ஸ்னெயில் இருக்குது இல்லை ஸ்லக் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக உப்பை வந்து அந்த தொட்டியை சுற்றி போட்டு விடலாம், கல்லுப்பை வந்து தொட்டியை சுற்றி போட்டு விடலாம். இல்லைன்னா புங்க மரத்தோட விதை இருக்கும்ல, அது மேலே இருக்க ஓடு காஞ்சதுக்கப்புறமா அந்த ஓட்டை வந்து கீழ்ப்பக்கமாக போட்டுவிட்டு அந்த இதை என்ன சொல்கிறது நாற்றை சுற்றியும் போட்டு விடலாம். இந்த மாதிரி வந்து நாற்றுகளை நம்ம பாதுகாக்கணும். இன்றைக்கி கொடுக்குற இந்த ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசியிலேருந்து நான் தயாரித்த ஃபர்டிலைசர். இதே தான் என்னோடய கத்திரிக்காய் செடிக்கும் நான் இதே தான் கொடுத்தேன். இந்த நாற்றுகள் விடுற வெண்டைக்காய் செடி இதுக்கு முன்னாடி போட்ட வெண்டைக்காய் செடிக்கும் இதே தான் நான் வந்து கொடுத்தேன். எந்த ஒரு நாற்றும் வளர்கிற நேரத்தில் இது வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரிசியிலையும் இல்லாத அளவுக்கு இதில் நிறைய அயன் இருக்குது, அதே மாதிரி நிறைய கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸ் வந்து அந்த வேருக்கு நமக்கு வந்து வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவும். கால்சியமும் அயனும் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸு, அது வந்து அந்த செடிக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து வர்மி கம்போஸ்ட் மண்ணில் போட்டுருப்போம், அதுக்கு நைட்ரஜன் போதுமான அளவுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் அயன் இது ரெண்டும் கிடைக்காது. ஸோ இது கொடுக்கும்போது அதுக்கு தேவையான கால்சியம் அயன் ரெண்டுமே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற உயிரிகளுக்கும் ரொம்ப அது ஊட்டம் வந்து கொடுக்கும். இந்த வந்து குதிரைவாளி அரிசி தண்ணி கழுவுனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த தண்ணியை நான் வந்து ஒரு ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அப்படியே தண்ணியோடையே அந்த அரிசியோட தண்ணியோடையே போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா புளிச்ச வாடை நல்லா வருது. இந்த கலரே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ அந்த தண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு நாள் விட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் அந்த செடி 1 அடி வளர்ற வரைக்கும் நான் வந்து அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஒரு தடவையாவது இதை கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணேன்னா இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதை அப்படியே கொடுக்கலாம், இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே டைல்யூட் போகிற 5 மடங்கு தண்ணியோடு டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வெல்லம் போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் அதை வந்து நல்லா குலுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வெள்ளம் சேர்க்கறது. நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். நான் ஒரு டம்ளரில் ஊற்றி அதுக்கப்புறமா இதை உள்ளே ஊற்றிடுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1-2 மாதம் வரைக்கும் கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து வெள்ளம் போட்டிருக்கோம். இந்த தண்ணியோடையே கூட 10 மடங்கு தண்ணியில் இந்த தண்ணியை கலந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபர்டிலைசரை கலந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். இதில் வந்து நான் இன்னும் நிறையா தண்ணி என்கிட்ட இருந்தது, அந்த இது என்ன சொல்லுவாங்க
குதிரவாளி அரிசியோட தண்ணி ஊறச்சி தண்ணி இருந்தது, அதை நான் கூடயே இதோட கூட பாட்டிலில் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டேன். இந்த தண்ணியை நம்ம ஒரு 10 மடங்கு தண்ணியோட, சாதாரண தண்ணியோட கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இப்போ நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செடியில் முதலே நான் தண்ணி ஊற்றிட்டேன், எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப்பு மட்டும் ஒரு ஒரு செடிக்கு ஊற்றிட்டு வந்தேன். இப்போது வந்து கரெக்டான ஒரு அப்ராக்சிம் கரெக்டான ஒரு டைல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:1 இது கரெக்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நான் வீடியோ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் வெதை போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வெதை போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை தண்ணி கொடுத்துட்டு வந்தோம், ரைஸ் பிஆர் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வெதை வந்து 100% எல்லா விதையுமே முளைச்சி வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அந்த நாற்றுலேருந்து அந்த சீட்லிங் ட்ரேலேருந்து எடுத்து மாற்றுறப்போ நம்ம இந்த ஒரு ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.